வணக்கம். பொதுகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். செய்திகள் தொடர்கின்றன. திருச்சியில் உள்ள மத்திய அரசின் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் கேலா விருத்தி என்ற புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் வாழைக்கன்று உற்பத்தியை அறிமுகம் செய்துள்ளது. இதை பயன்படுத்தி நாமக்கல் மாவட்டம் மோகனூரைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் குறைந்த முதலீட்டில் இயற்கை முறையில் வாழைக்கன்றுகளை உற்பத்தி செய்து வருகிறார். பொதுவாக ஒரு வாழை மரத்திலிருந்து 5 முதல் 20 கன்றுகள் உருவாகும் சூழ்நிலையில் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் 135 நாட்களுக்குள் 60 வாழைக்கன்றுகளை உற்பத்தி செய்ய முடியும். கேலா விருத்தி முறையில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோங்க சார். இது வந்து பூங்கன்று, கற்பூரவள்ளி, முந்தன், ஏலரிசி, பச்சைநாண்டன், செவ்வாழை இந்த மாதிரி ஐட்டம்லாம் இப்போ போட்டு வச்சுருக்கோம். இந்த கன்று வந்து 120 நாளில் வளர்ப்புக்கு வந்துடும். அதிலிருந்து பாக்கெட் போட்டு எடுத்து விற்பனைக்கு அனுப்பிடுறோம். இது வந்து ஒரு 10 மாதத்தில் ஈல்டுக்கு வந்துடும். இந்த தொழில் மூலமாக எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.